அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃப்ரூட் கஸ்டர்ட். இதுவும் ஒரு டெசர்ட் தான். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருளும் எப்படி செய்யலாங்கிறதையும் பார்க்கலாம். நான் 1.5 கப் பால், 1/2 கப் சுகர், 2 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரு எடுத்துக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு பேனில் பாலை சேர்த்து பாலை சூடு காட்டிட்டு அந்த பால்லையே நம்ம வச்சுருந்த சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணி அந்த சுகர் கரையிற அளவுக்கு பாலை கொதிக்க விட்டுக்கணும். சுகர் கரையிறதுக்குள்ளே நம்ம கஸ்டர்ட் பவுடரை ரெடி பண்ணிடலாம். நம்ம வச்சுருந்த 2 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரில் 1/2 கிளாஸ் மில்கை சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கணும். இந்த கலக்கி எடுத்த மிக்சரை நம்ம பாலில் சேர்த்து கலக்க போகிறோம். அதனால் எந்த கெட்டியும் இல்லாமல் நல்லா தண்ணியாக லிக்விடாக கலக்கி எடுத்துக்கோங்க. சுகரெல்லாம் கரைஞ்சி பால் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த கஸ்டர்ட் மிக்சர், நம்ம வச்சுருந்த மிக்சரை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கையை எடுக்காமல் நல்லா கலக்கி விடணும். நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இல்லைனாக்கா அடியில் பிடிச்சிடும், இல்லை கெட்டி கெட்டியாக ஆகிடும். அதனால் கையை எடுக்காமல் நல்லா கலக்கி விடுங்க. அது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் பால் நல்லா திக்காக க்ரீமியாக வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், பால் கொஞ்சம் திக்காகிடுச்சு. ரொம்ப நேரம்லாம் ஆகாது, 1 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி திக்காகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. நம்மளோட கஸ்டர்ட் மில்க் ரெடி ஆகிடுச்சு, நல்லா திக்காகிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் மில்க்கை நம்ம பவுலில் மாற்றிட்டோம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் ஃப்ரூட்ஸை மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற எந்த ஃப்ரூட் வேண்டாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி என்கிட்ட இருந்த கொஞ்சம் ஃப்ரூட்ஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாதி ஆப்பிள் எடுத்திருக்கேன், 10 திராட்சையை 2 பீஸ் போட்டு வச்சுருக்கேன், பாதி ஆரஞ்ச், பாதி மாதுளை பழம், 3 பீஸ் அன்னாசி பழம், கொஞ்சம் முந்திரி பருப்பு, எல்லாத்தையும் குட்டி குட்டியாக பீஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஃப்ரூட்ஸையும் நம்ம வச்சுருந்த கஸ்டர்ட் மில்கில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஃப்ரூட் எல்லா ஃப்ரூட்லேயும் அந்த கஸ்டர்ட் மில்க் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஃப்ரூட் வேண்டாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பண்ணது 4 கிளாஸ்க்கு வந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். எல்லா ஃப்ரூட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மிக்சரை 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். சில்லுன்னு சாப்பிட நல்லா இருக்கும். நம்ம பண்ண ஃப்ரூட் கஸ்டர்டை 2.5 ஹார்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்திருக்கேன். ரொம்ப சூப்பராக, ரொம்ப க்ரீமியாக, ஐஸ்கிரீமில் ஃப்ரூட்ஸை மிக்ஸ் பண்ண மாதிரியே டேஸ்ட் இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ நம்மளோட ஃப்ரூட் கஸ்டர்டை கிளாஸில் மாற்றி சர்வ் பண்ணிடலாம்.